ஹே காய்ஸ், வெல்கம் டு ராஜ் கார்னர். நம்ம இன்றைக்கு பிரெட் அல்வா வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், நான் ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன், சர்க்கரை எடுத்திருக்கேன், நெய் எடுத்திருக்கேன், நட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா எடுத்திருக்கேன், ட்யூட்டி ஃப்ரூட்டி ஒரு கப் எடுத்திருக்கேன், பூசணிக்காய் விதைகள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன், மில்க் மேட் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போது ஒரு ஒரு பிரெட்டையும் நான் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு ரெண்டு பிரெட்டாக இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்போவுமே ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ப்ரௌன் பிரெட் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்காது, ரொம்பவே ஹார்டாகவும் இருக்கும். இப்போது நான் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் இந்த கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நான் இந்த ஒயிட் பிரெட்டை போட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் பொறிச்சு எடுக்கணும். யூஸ்வலாக கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுப்பாங்க, ப்ளஸ் அவங்க நெய் மட்டுமே உபயோகப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் நெய் மட்டும் யூஸ் பண்ணி கூட பிரெட்டை பொறிச்சு எடுக்கலாம். நான் நெய் அதிகமாக இல்லை என்கிட்ட அப்படின்றனால நான் ஆயில் ப்ளஸ் கீ யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ கோல்டன் கலர் வந்துடுச்சு, இதை நான் எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போது இன்னொரு செட் ஆஃப் பிரெட்டையும் நான் பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கிறேன். நெய் யூஸ் பண்ணும் போது நமக்கு அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லாவே இறங்கியிருக்கும், கடையில் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இந்த நெய் ஸ்மெல் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நான் கோல்டன் கலரில் பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் அரை லிட்டர் பால் ஊற்றுறேன், காய்ச்சின பால் உபயோகப்படுத்திக்கிறேன். அதில் நம்ம பொறிச்சு எடுத்த அந்த பிரெட்டை இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ அந்த பிரெட்டும் பாலும் நல்லா பிளெண்ட் ஆகி ஒன்றுக்கு ஒன்று வேக போகுது. அப்போது அந்த பாலோட டேஸ்ட்டு அந்த பிரெட்டில் நல்லாவே இறங்கியிருக்கும். நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பால், சர்க்கரை அண்ட் பிரெட் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5-6 ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் மில்க் மேட் இல்லைன்னா கோவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய்யிலே பொறிக்கிற மாதிரி இருந்தால் கடைசியில் இந்த 1/4 கப் நெய் ஆட் பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறீங்க பிரெட்டை அப்படின்னா 1/4 கப் நெய் கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த நெய்யோட ஃப்ளேவர் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா இறங்கியிருக்கும். இப்போது 2 ஏலக்காவை தட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ட்யூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான்.
பட் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் முந்திரியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சர்விங் பவுல் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான பிரெட் அல்வா வீட்லேயே தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த நெய் நம்ம கடைசியில் ஆட் பண்ணதுனால அந்த நெய் மேலே நல்லா உங்களுக்கு தெரியுது. ரொம்பவே டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே இருந்துச்சுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கார்னிஷிங்க்கு டியூட்டி ஃப்ரூட்டியை மேலே சும்மா ஆட் பண்ணி விடுறேன். அப்புறம் என்கிட்ட இருந்த நட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நட்ஸை யூஸ் பண்ணி அதையும் சேர்த்து இது மேலே நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சுவையான பிரெட் அல்வா 5 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் சஜஷனை சொல்லுங்கள். அதோடு இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா எங்கள் கிட்டே சொல்லுங்கள். நாங்கள் அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறோம். வாவ், ரொம்பவே ஸ்பாஞ்சியான பிரெட் அல்வா தயாராயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.